அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் நம்ம கமெண்டில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நம்ம ஒவ்வொரு கேள்விகளுக்காக நம்ம முறையாக ரிப்ளை பண்ணிட்டே இருக்கோம். அதில் நம்மளுடைய சேனலில் வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய எல்லாரும் அதிகமாக கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, இந்த ஜேடிஓவுடைய இது எப்போ வரும், கவுன்சிலிங் எப்போ வரும், ஜேடிஓ சிவி அப்டேட் சொல்லுங்கள், அது எந்த நிலைமையில் இருக்குது, ஜேடிஓ கவுன்சிலிங் எப்போ வர வாய்ப்பு இருக்கும், நான் ஜேடிஓ ஏன் இன்னும் ஏன் டிலே ஆகுது, ஏதாவது நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறையா பேர் கேட்டே இருக்காங்க. ஜேடிஓ சிவி லிஸ்ட்டு ஏன் டிலே ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு நம்ம ஒரு காரணத்தை நம்ம சொல்ல முடியாது, இதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஜேடிஓ சிவி லிஸ்ட்டு வந்து இந்த எக்ஸாம் மொத்தம் 1230 போஸ்ட்டுக்கான எக்ஸாம் முடிஞ்சு அந்த எக்ஸாம் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 19 செப்டம்பர் மாதம் வெளியிட்டாங்க. 19 செப்டம்பரில் வெளியிட்டு 4/11 அந்த சிவிக்கான லிஸ்ட்டு வெளியிட்டாங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட்டு வந்து வெளியிட்டாங்க 4/11. 4/11 அப்புறம் எந்த விதமான அப்டேட்டுமே வந்து வரவே இல்லை, ஜேடிஓ அப்படியே நிற்கிது. இது வந்து இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஜேடிஓ சிவி லேட்டு தான் ஆகும். ஏன் அப்படின்னா அந்த ஜேடிஓ உடைய சர்டிஃபிகேட்டில் சரியாக அப்லோட் பண்ணால் விட்டுருப்பாங்களே, இந்த 1:3 அவங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க, அதனால் வந்து இது தள்ளி தான் போகும்னு சொல்லியிருந்தோம். உடனே நம்ம யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணக்கூடிய சிலபஸ்லேயும் இருந்தாங்க, இல்லை சமீப காலமாகவே எல்லாத்துக்குமே இந்த மாதிரி வாய்ப்பு தராங்க அப்படின்னு. அப்போ நம்ம சொல்லியிருந்தோம் இது வந்து ஏஇ எக்ஸாமினுடைய ஏஇ எக்ஸாமு அந்த சர்டிஃபிகேட் சரியாக அப்லோடு பண்ணாதனால அவங்க வழக்கு தொடுக்க போய் தான் அந்த வழக்கினுடைய ப்ராக்ரஸை பார்த்து தான் இந்த கடைசியாக உள்ள ஒரு 3 மந்த்ஸ்க்குள்ளே தான் இந்த ஆன்லைன் சிவிக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு தராங்க. அதுக்கு முதல்லாம் வந்து நம்ம ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணும்போது என்ன அப்ளை பண்ணுறோம் அது தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 3-4 தான் இந்த திரும்ப ரீ அப்லோடு பண்ணுறது இருக்கும். ஆனால் ஏஇ கேஸு ஃபைல் பண்ணி அவங்க ஏப்ரல்லே பண்ணிட்டாங்க, ஏஇ ரிசல்ட்டு வர்றதுக்கு முன்னாலேயே வந்து அந்த இது பண்ணிட்டாங்க அவங்க. ஸோ அப்போ நம்ம வந்து வீடியோ போட்டிருந்தோம், இந்த மாதிரி 1:3 ரேசியோவில் தேர்வு செய்யப்பட்டவங்களுடைய லிஸ்ட்டு தான் வெளியாகிருக்கு 4/11. ஆனால் அவங்களுடைய அந்த டீட்டெயில் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஃபிசிக்கல் சிவிக்கு வந்து அவங்க கூப்பிடுவாங்க. அதுக்கு முதல் வந்து இந்த 1:3 சரியாக சிவியை அப்லோடு பண்ணாதவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. அது யார் சரியாக அப்லோடு பண்ணாமல் இருக்கோ அவங்களுக்கு மட்டும் இன்டிமேஷன் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ லேட்டாகும்னு நான் சொல்லியிருந்தோம், இல்லை இல்லை உடனே வந்துன்னு சொன்னாங்க அப்போ. ஸோ அது ஒரு காரணம் ஃபஸ்ட்டு. செகண்டு என்ன அப்படின்னா, குருஃபோருடைய செகண்டு கவுன்சிலிங்கே இன்னும் ஆரம்பிக்கலை. குருஃபோருடைய கவுன்சிலிங் 2 செகண்ட் கவுன்சிலிங் வந்து நடந்து முடிஞ்சு உங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் நடந்து முடிஞ்சு எல்லாருமே வந்து ஆர்டர் வாங்கிட்டாங்க. அந்த ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் ஃபில்லப் ஆகாத வேக்கன்சி இருக்குதுங்களா, அந்த ஃபில்லப் ஆகாத வேக்கன்சிக்கு கவுன்சிலிங் 2 வைக்கணும்ல, அந்த 2 வந்து இன்னும் அவங்க ஃபில்லப் பண்ணலை. ஸோ அதுவும் ஒரு நமக்கு ஒரு கவுன்சிலிங் 2 இன்னும் ஃபில்லப் ஆகாத நமக்கு ஒரு இதாக இருக்குது. அந்த கவுன்சிலிங் பேஸ் 2 வைக்கலை, அது இதை விட கம்மியான போஸ்ட்டு, அதுக்கும் இன்னும் எந்த விதமான அப்டேட்டும் இல்லை. அவங்க வந்து ஏற்கனவே நடந்து முடிஞ்ச இந்த குரூப் 4 செகண்ட் கவுன்சிலிங்கை ஃபில்லப் பண்ணிவிட்டு தான் இந்த இது வைப்பாங்க, வைக்கலாம் அப்படின்னு ஒரு இது இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா இதை இந்த ஜேடிஓ கவுன்சிலிங்கை ஃபஸ்ட்டு கூட அவங்க வந்து இது வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எதுவாக இருந்தாலும் என்ன ஒன்றே ஒன்று நிச்சயம் அப்படின்னா, ஜேடிஓ கவுன்சிலிங் வந்து இந்த நம்மளுடைய டீட்டெயில் லிஸ்ட்டு 1:2 வந்து வெளியாகிறதுக்கு தாமதம் ஆகிறதுக்கு இது ஒரு காரணமாக இருக்குது. என்ன அப்படின்னா குரூப் 4 செகண்ட் கவுன்சிலிங்கை விட்டுட்டு கூட இதை விடலாம் அப்படின்னு. தேர்டு என்ன அப்படின்னா ஏஇனுடைய வழக்கு,
ஏஇ தீர்ப்பு வந்து இப்போ உங்களுக்கு சர்டிஃபிகேட் சரியாக அப்லோடு பண்ணாமல் பண்ணாதவங்களுக்கு ஒரு வாய்ப்பு தராங்க. ஸோ அந்த வாய்ப்பில் ஏஇ எக்ஸாம் அந்த இதில் உள்ளவங்க கண்டிப்பாக ஜேடிஓ எக்ஸாம்லேயும் அவங்க பாஸ் ஆகிருப்பாங்க. அதனால் அந்த ஏஇ இதை முடிச்சுட்டு கூட இவங்க இதை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஏஇ எக்ஸாமில் இப்போ அந்த 196 பேர்கிட்ட சிவி சரியாக அப்லோடு பண்ணாமல் அவங்கள வந்து நீக்கம் பண்ணவங்க, அவங்க வழக்கு தொடுத்து இப்போ அவங்களுக்கு ஃபேவராக திருப்பி வந்தனால இந்த 196 பேரையும் திரும்ப உள்ளே வந்து அவங்கள கூட்டு வந்து அவங்களுக்கு டெஸ்ட்டு வச்சு அவங்க இது பண்ணுவாங்க. ஸோ அவங்கள வந்து இதை முடிச்சுட்டு வைக்கலாம் கூட டிஎம்பிசி நினச்சிருக்கலாம். ஏன் அப்படின்னா, சப்போஸ் ஜேடிஓ கவுன்சிலிங் முதல்ல வந்துட்டோம்னா ஏஇயில் தேர்வு செய்யப்பட்டிருக்கவங்க கண்டிப்பாக ஜேடிஓலையும் இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன செய்வாங்க, இப்போ நார்மலாக சரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு விட்ட மாதிரி நம்ம எப்படி நம்ம சர்வேர் எக்ஸாம் விட்டோமோ அது மாதிரி ஜேடிஓ விட்டுறக்கூடாது, அதனால் ஃபஸ்ட் நம்ம ஜேடிஓ போய் அட்டன் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க அட்டன் பண்ணாங்கன்னா அட்டன் பண்ணிட்டு அப்புறம் ஏஇ போயிட்டாங்கன்னா இந்த ஜேடிஓ போஸ்ட்டு வேக்கண்ட்டாகி இப்போ போஸ்ட்டு சும்மா போயிடும். அதனால் வந்து ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா சர்வேருக்கு போன மாதிரி ஜேடிஓவும் போயிடக்கூடாதுன்னு தான் இவங்க வந்து ஏஇயுடைய கவுன்சில் அந்த ஓரல் டெஸ்ட்டை முடிச்சுட்டு கூட இவங்க கனெக்ட் பண்ணலாம். ஸோ அது ஒரு காரணமாக இருக்கும். அடுத்து என்ன அப்படின்னா, ஃபோர்த்து ஒன்று, இப்போ உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய 14 போஸ்ட் இருக்குது, போர்ட் ஆஃப் டைரக்டர் மெம்பர் போஸ்ட்டு, அதில் 10 போஸ்ட்டு வந்து வேக்கண்ட்டாக தான் இருக்குது. 14 டைரக்டர் மெம்பர் போஸ்ட்டில் 10 போஸ்ட்டு வேக்கண்ட்டாக இருக்குது, சேர்மன் போஸ்ட்டு காலியாக தான் இருக்குது. சேர்மன் போஸ்ட்டில் யார் இருக்கா அப்படின்னா அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர் மெம்பரில் உள்ள சாரு, அவர் திரு முனிநாதன் சாரே வந்து சேர்மன் போஸ்ட் இன்சார்ஜ் பார்க்குறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த இதை வந்து ஃபில்லப் பண்ணுறாங்களா, ஸோ அந்த காரணங்களுக்காக இது வந்து இதாக இருக்கா அப்படின்னு நமக்கு எந்த காரணங்களுக்காகனா இந்த 4 காரணங்கள் இருக்கலாம். இந்த 4 தாண்டி ஒரு காரணம் இருக்க முடியாது. ஒன்று என்ன அப்படின்னா, ஜேடிஓ மட்டும் பார்க்குறோம்னா ஜேடிஓவுடைய அந்த 1:3 தேர்வு செய்யப்பட்டவங்களுக்கு திரும்ப ஒரு சான்ஸ் கொடுக்குற சர்டிஃபிகேட் அப்லோடு பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு வழங்குறதுக்கு கொடுத்து தான் டைம் தான் ஆகும். அது ஒரு காரணம், அதுக்காக வெயிட் பண்ணலாம். செகண்டு, குரூப் 4 கவுன்சிலிங்லாம் முடிஞ்சு இன்னும் கம்மியான வேக்கண்ட் தான் இருக்குது, ஸோ அதை ஃபில்லப் பண்ணிட்டு கூட இதை வைக்கலாம்னு அவங்க திங்க் பண்ணியிருக்கலாம். தேர்டு ஒன்று என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஏஇ எக்ஸாம் தீர்ப்பு வந்ததுனால ஏஇயில் தேர்வு செய்யப்பட்டவங்க கண்டிப்பாக ஜேடிஓலையும் இருப்பாங்க. அதனால் ஏஇ கவுன்சிலிங் அந்த ஏஇ அந்த அதை முடிச்சுட்டு கூட இவங்க அதை கண்டக்ட் பண்ணலாம் நினச்சிருக்கலாம். 3, 4 என்ன அப்படின்னா, இந்த டிஎன்பிஎஸ்சியில் இவ்வளோ வேக்கண்ட் இருக்குது. இப்போ இதெல்லாம் விட என்ன அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சியிலிருந்து பொதுவாக லாஸ்ட்டாக எப்போ வந்திருக்கு அப்படின்னா அறிவிக்கை பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டிசம்பர் வந்து 8 வந்தது தான் அந்த அறிக்கை. அதுக்கப்புறம் எந்த ஒரு அறிவிக்கையுமே டிஎன்பிஎஸ்சிலேருந்து வரவே இல்லை. அது கூட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ரிசல்ட்டோ இந்த கவுன்சிலிங் சம்மந்தமாக எந்த ஒரு செய்தியுமே வந்து டிஎன்பிஎஸ்சியில் வரவே இல்லை. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஃபிசிக்கல் அதாவது ஃபிசிக்கல் சிவி வந்து எதுக்குமே டிஎன்பிஎஸ்சி வந்து வரவே இல்லை. ஸோ ஜேடிஓ மட்டும் இல்லை, எந்த எக்ஸாமுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுவே அவங்க வந்து ஃபிசிக்கலாக வந்து யாருக்கும் கால்ஃபர் பண்ணவே இல்லை ரீசண்டாக. அப்படிங்கும்போது நம்ம ஜேடிஓ வந்து எப்படி கொண்டு வருவாங்க ப்ராப்பராக? இதையெல்லாம் தாண்டி எல்லாருக்கும் இன்னொரு கேள்வி இருக்குது. என்ன கேள்வின்னா, இந்த ஜேடிஓ மேலே வழக்கு இருக்குல்ல சார், அதனால இந்த இது பாதிக்குதா அப்படின்னு. ஸோ இத்தனை காரணங்கள் இருக்குது, நம்ம எந்த காரணத்தை சொல்கிறது? ஸோ எல்லா காரணங்களுமே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ காரணங்கள் இருக்குது. இந்த ஜேடிஓ வழக்கு வந்து ஏற்கனவே அந்த டிஎன்பிஎஸ்சிக்கு ஃபேவராக தீர்ப்பு வந்து ஃபேவர்னு இல்லை, ஐடிஐ டிப்ளமோ பிஇ யாராக இருந்தாலும் இந்த ஜேடிஓ ஓவர்சீர் வழங்கலாம்னு சொல்லி தீர்ப்பு வந்துருச்சு. அதை எதிர்த்து இவங்க அப்பீல் பண்ணது அந்த வழக்கு போய்கிட்டு இருக்கு. அந்த வழக்கு ஹியரிங் எப்போ வருதுன்னு கூட அது இதாக இருக்குது. ஆனால் ஹியரிங் என்ன வந்தாலும் இந்த ரிசல்ட்டை பாதிக்காதுன்னு சொல்லி தான் அவங்க ரிசல்ட்டை விட்டுருக்காங்க. ஆனால் இது எந்த அளவுக்கு போய் சேருவோம்னு அதுவும் தெரியலை. அப்போ
ஒரு ஜேடியூவை பற்றி எல்லாமே வந்து கன்ஃபியூஸாக இருக்குது. ரிசல்ட் எப்போ வரலாம், நாளைக்கு கூட வரலாம், சொல்ல முடியாது. இல்லை வந்து இந்த இந்த காரணங்களுக்காக கூட அது டிலே ஆகலாம். அப்போ இவ்வளவு இவ்வளவு இது இருக்கும்போது ஜேடியூ ஒரு ரிசல்ட் எப்படி வருவாங்க? நம்ம பார்க்குறது ஓன்லி ஜேடியூவை தான் பார்க்குறோம். ஆனால் அதே மாதிரி மற்ற நிறையா உள்ள போஸ்டர் எல்லாம் எந்த கவுன்சிலிங்குமே வரவே இல்லை. அதெல்லாம் அப்படியே தான் சும்மா தான் இருக்குது. எந்த ஒரு அப்டேட்டுமே டிஎன்பிஎஸ்சி ரீசெண்டாக விடவே இல்லை. அப்படிங்கும்போது நம்ம எந்த அடிப்படையில் நம்ம வந்து பேச சொல்ல முடியும் கன்ஃபார்மாக அப்டேட்டு? ஸோ என்னென்ன காரணங்கள் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ நான் பட்டியலிட்டுருக்கேன். இதில் வந்து உங்களுக்குன்னு இதான் வந்து இந்த காரணங்களுக்காக வராமல் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அப்படின்னா இது நான் சொன்னது எல்லாமே வந்து ப்ரூஃபானது தான். எதுவுமே வந்து நம்ம வந்து தேவையில்லாத சொல்லலை. எல்லாமே வந்து டிஎன்பிஎஸ்சியில் உள்ளே தான் நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஸோ இந்த இது வந்து ப்ராப்பராக வெளியே வரணும் அப்படின்னா அதுக்கு நம்ம ரொம்ப டைம் ஆகும். ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து கடைசியாக வெளியே வந்து நம்மளுடைய எதுக்குமே நம்ம ரோடு இன்ஸ்பெக்டரோ ஜேடிஓவோ ஃபீல்டு சர்வேயரோ அதை எல்லாத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பரான ஒரு இது டிஎன்பிஎஸ்சி வந்து ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணவே இல்லை. என்ன அப்படின்னா இந்த தேர்ட் கவுன்சிலிங் சம்மந்தமாகவோ ஒன்று விடலை. அது பிறகு பார்த்திங்கன்னா ரோடு இன்ஸ்பெக்டர் உங்களுக்கு தெரியும் கேஸ் போய்கிட்டு இருக்கு. ஜேடிஓ கேஸும் இல்லை ஒன்றும் இல்லை, ஆனால் ரிசல்ட்டை அந்த சிவி லிஸ்ட்டை விட்டாச்சு, ஆனால் இன்னும் ஒன்றும் அது அப்படி நிற்கிது. சரி, ஏஇயில் கேஸு வந்துருச்சு, தீர்ப்பு வந்துருச்சு, தீர்ப்பு வந்து இவ்வளவு நாள் ஆச்சு, ஆனால் இன்னும் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்றதே அவங்க வந்து சொல்லலை. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது ஜேடிஓ கவுன்சிலிங்குடைய அப்டேட்டு எப்போ வரும்னு நான் எப்படி சொல்கிறது? இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது நாளைக்கு வரும், நாளானைக்கு வரும், அட திங்கக்கிழமை வரும்னு சொன்னால் அவங்க நம்மளை ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். ஸோ அதனால நம்ம வந்து நம்ம ப்ராப்பரான அப்டேட் வரணும்னா நம்ம டிஎன்பிஎஸ்சியை நம்பி தான் ஆகணும். டிஎன்பிஎஸ்சியினுடைய இத்தனை ப்ராப்ளங்கள் இருக்குது, அதில் ஏதாவது ஒன்றுனால கண்டிப்பாக ஜேடிஓ டிலே ஆகலாங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்து. இது இல்லாமல் இது இருக்கலாம், இல்லாமல் போகலாம். ஆனால் இந்த நான் சொன்ன காரணங்களை தவிர வேறு எந்த காரணங்களுக்காகவும் ஜேடிஓவுடைய சிவி வந்து அதாவது அப்டேட் வந்து வெளிவராமல் இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது உங்கள்கிட்ட ஆறாவதும் நாளைக்கு வந்துடும், நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் இந்தா வரப்போகுது, இந்தா இந்தா வந்துடுச்சு, இந்த அவ்வளோதான் அப்படின்னு சொன்னாங்கன்னா தயவுசெய்து நம்பாதீங்க. டிஎன்பிஎஸ்சியில் ஃபோன் பண்ணி கேட்டோன்னாலும் நம்பாதீங்க. ரோடு இன்ஸ்பெக்டர் ரிசல்ட்டுலாம் அப்போயே வரும்னாங்க. அப்போ கேட்கும்போது செப்டம்பர்லேயே வரும்னாங்க. செப்டம்பரில் இருந்தால் இன்னும் ரெண்டு நாளில் பாருங்க சார், வந்துடும் சார் அப்படின்னு சொன்னாங்க. டிஎன்பிஎஸ்சிகிட்ட கால் பண்ணி கேட்டு நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணக்கூடிய பண்ணக்கூடியவங்க அந்த ரெக்கார்ட் பண்ணி எனக்கு அனுப்பிச்சி விட்ருக்காங்க. அந்த எப்போ ரோடு இன்ஸ்பெக்டர் வழக்கு செப்டம்பர் மாதம் ஒரு இப்படி தான் சொல்கிறாங்க. எப்போ அவர் கேட்குறாரு அதுக்குன்னா ரிப்ளை வருது அப்படின்னா இன்னும் ரெண்டு நாளில் வந்துடும் சார், ரெண்டு நாளில் வந்துடும் சார் பாருங்கன்னாரு. இன்னும் செப்டம்பர் முடியவே இல்லையா? செப்டம்பர் முடிஞ்சு அக்டோபர் முடிஞ்சு நவம்பர் டிசம்பர் முடிய போகுது, இன்னும் கேஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் நம்ம எதை பற்றி நம்புறது? டிஎன்பிஎஸ்சிக்கே ஃபோன் பண்ணி கேட்டால் மட்டும் நம்ம நம்பிட முடியுமா? முடியாது. அதனால் இதுக்கு வந்து யாருமே எவ்வளோ பெரிய கோச்சிங் சென்டரோ இல்லை பெரிய பெரிய ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்டோ இல்லை பெரிய பெரிய அந்த வேலைவாய்ப்பு தம்மா அலசி அறையிறாங்களே, யாராக இருந்தாலுமே இதுக்கு ப்ராப்பரான ஆன்சர் சொல்ல முடியாது. இன்னொன்று சொல்லலாம் சிம்பிளாக, குரூப் டூவுடைய ரிசல்ட் வந்து டிசம்பரில் வந்து வரும்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டில் வந்துடும் 15 இன்றைய தேதி 14 நாளைக்கு 15 இன்னும் வந்து அதை பற்றி எந்த விதமான அப்டேட்டும் வரல. சொன்னது யார்? அமைச்சர். டிசம்பர் 15 டிஎன்பி குரூப் டூவுடைய ரிசல்ட் வரும்னு சொன்னாங்க, இன்னும் வரலை. அப்போ நீங்கள் எந்த அடிப்படையில் நம்ம வந்து ஜேடிஓ ரிசல்ட் வரும் இது அடுத்த அப்டேட் சொல்ல முடியும்? சொன்னால் அது பொய்யாயிரும். ஸோ நம்ம வந்து தவறானதை பொய்யானதை நான் சொல்லக்கூடாதுன்னு நான் ஜேடிஓ பற்றி பேசவே இல்லை. ஆனால் இன்றைக்கி மட்டும் எனக்கு ஒரு 15 கால் பண்ணியிருப்பாங்க.
சார் என்ன தான் சொல்லுங்கள் சார், நாங்கள் வந்து உங்கள் சேனலை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கோம். நீங்கள் வந்து ரோட் இன்ஸ்பெக்டரை பற்றி மட்டும் அப்டேட்டாக போடுறீங்க, ஏஐயை பற்றி அப்டேட்டாக போடுறீங்க, எல்லா கேஸை பற்றியும் அப்டேட்டாக போடுறீங்க, ஆனால் நீங்கள் ஜெடுவை பற்றி நீங்கள் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னாங்க. எந்த விதமான ப்ரூஃப்மே இல்லாமல் நம்ம எப்படி வீடியோ போடுறது? அப்படி வீடியோ போட்டால் அது நம்ம வீஸ்க்காக போடுற மாதிரி இருக்கும், நமக்கு அது தேவையில்லை. ஏதாவது நம்மக்கிட்ட ஒரு சோர்ஸ் இருந்தால் வீடியோ போடலாம். இப்போ டிஎன்பிஎஸ்சியே வந்து எந்த ஆங்கிளில் அவங்க ட்ராவல் பண்ணுறாங்கன்னு தெரியலை யாருக்குமே. இந்த மாதம் மட்டும் பார்த்திங்கன்னா, இந்த மாதம் மட்டும் 4 ரிசல்ட்டு வெளிவரணும்னு போட்டிருக்கு. இதில் நம்மளுடைய ரிசல்ட்டு ஷெடியூலில் இந்த மாதம் மட்டும் 4 இது ரிசல்ட்டு வெளிவரும் போட்டிருக்கு, டிசம்பர் மாதம் மட்டும். ஆனால் அப்படி வந்திருக்கானா? கிடையாது. அப்போ வந்து டிஎன்பிஎஸ்சி உடைய அன்வல் பிளானரில் உள்ள மாதிரியும் நடக்க வாய்ப்பு கம்மியாக இருக்குது. சரி, ஓகே, டிஎன்பிஎஸ்சியோட இந்த ரிசல்ட் அப்டேட்டு பிளானரில் உள்ள இதுவும் நம்ம வந்து பண்ண முடியலை, அது மாதிரியும் கொஞ்சம் முன்னப்பின்னு இதாக இருக்குது. ஓகே, அப்போ நான் எப்படி நம்புறது? இந்த மாதம் டிசம்பர் மாதம் 1-8 வரைக்கும் எந்த விதமான ரிசல்ட்டுமே வெளியாகலை. ரொம்ப ரொம்ப இப்போ நம்ம எதை வச்சு நம்புறது? எதை வச்சு நம்ம சொல்கிறது ரிசல்ட் கண்டிப்பாக வந்துடும், ஜேடிஓவுடைய அப்டேட் இதுதான் அப்படின்னு எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? கண்டிப்பாக உங்களால் சொல்ல முடியாதுங்கிறது தான். ஸோ ஜேடிஓ லிஸ்ட்டு டிலே ஆகிறது ரீசன் சொல்லுங்கள் அப்படின்னு தமிழ்ச்செல்வி அவங்க இன்றைக்கி வந்து பண்ணியிருக்காங்க. அப்புறம் விக்னேஷ் தளபதிங்கிறவர் இன்றைக்கி வந்து சார் நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் என்ன சொல்லுங்கன்னு இருக்காங்க. அப்புறம் நம்மளுடைய இந்த எம்ஆர் ராம் அவர் வந்து ஜேடிஓ கவுன்சிலிங் வர வாய்ப்பு உள்ளதா, இன்னும் லேட் ஆகுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் நம்மளுடைய அபிஸ்லாம் அவங்க வந்து ஓவர்சீஸ் கேஸ் இருக்கிறதுனால டிலே இருக்குமா மேபி ப்ரோ அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம வந்து என்ன சொல்கிறது? இவங்க எல்லாமே வந்து நம்ம சேனலில் டெய்லி ஃபாலோ பண்ணக்கூடியவங்க, கமெண்ட் பண்ணக்கூடியவங்க. அப்புறம் வந்து ஒரு ஐடி இருக்குது, தலை ஒய்டி அப்படின்னு. ஓவர்சீருக்கு எத்தனை, அதாவது அவர் கேட்குறாரு எப்போ வந்து இந்த இது வரும் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் கமெண்டில் ராமநாதன் அவர் ஜேடிஓ ஓவர்சீர் வந்து பி எலிஜிபிளாக இருக்கும், ஸோ யாரும் பீப்பினாதீங்க அப்படிங்கிறாரு. நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜேடிஓ கேஸை பற்றியே சொல்லவே இல்லை. நான் சொன்ன 4 இந்த ஜேடிஓ கேஸுக்கு சம்மந்தமில்லாதது. இந்த 4 காரணங்களுக்காக இந்த ஜேடிஓ கவுன்சில் சிஇ வந்து வர்றது தாமதமாகலாம். இதுக்கெல்லாம் மேலே தானே இருக்குது ஜேடிஓ கேஸ்ன்னு சொன்னேன். நான் ஃபஸ்ட்டு ஜேடிஓ கேஸ்னால தான் இது தாமதமாகன்னு சொல்லவே இல்லை. ஸோ இந்த 4 அதுக்கு பிறகு தான் ஜேடிஓ கேஸு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஜேடிஓ கேஸ்னால் இருக்கலாம் அப்படின்னு காரணம்தான். ஆனால் ஏற்கனவே வந்த தீர்ப்பு படி ஜேடிஓ கேஸு வந்து இந்த ஜேடிஓவுடைய ப்ராசஸை பாதிக்காது. அதனால தான் வந்து அவங்க ரிசல்ட்டையும் விட்டாங்க, 1:3 லிஸ்ட்டையும் விட்டாங்க. அடுத்து அவங்க ஃபிசிக்கல் சிஇ கூப்பிடத்தான் போகிறாங்க, கவுன்சிலிங் வரத்தான் போகுது. அது ஏன் தாமதமாகுதுங்கிறதான் நான் இப்போ சொன்ன எல்லா லிஸ்ட்டும். இதுக்கு வந்து நீங்கள் ஒரே வழி டிஎன்பி சொன்னால் தான். அதனால் இந்த ஜேடிஓ எக்ஸாம் எழுதி இந்த 1:3 உள்ளவங்க யாரும் ஃபீல் பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்கள். ப்ராப்பரான அப்டேட்டு நமக்கு கிடைக்கும், கண்டிப்பாக எனக்கு கிடைக்கும். கிடச்ச உடனே நான் உங்களுக்கு ப்ரூஃபோட ஒரு வீடியோ போடுறேன். அதுவரையும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. என்கிட்ட நீங்கள் கேளுங்க, தப்பு கிடையாது. ரொம்ப ஃபீல் பண்ண கஷ்டமாக இருக்குது. ஒருத்தரெலாம் காலைல பேசினார், ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவங்க மன உடைச்சல் காலாகிறேன் சார், ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிலாம். அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ண வேணாம். ரிசல்ட்டு வரும், வராமல் எங்கேயும் போகாது. அது ஏன் தான் இவ்வளோ லேட் பண்ணிட்டாங்கன்னு நமக்கும் தெரியல. ஆனால் வந்து நவம்பரில் வெளியிட்டாங்க, நவம்பர் 4. இன்றைக்கி வந்து 14 டிசம்பர். ஒரு 40 மேலே ஆகிடுச்சு, இன்னும் வந்து இது ஆகலை. சரி, அப்படியே இருந்தால் கூட அந்த 1:3 உள்ளவங்களுக்கு ஒரு சிவியை திரும்ப அப்லோடு பண்ணுங்கன்னு சொன்னால் கூட நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். அதுவுமே இல்லை. என்ன பண்ணுறாங்க, என்ன பண்ண போகிறாங்க, என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு எதுவுமே தெரியல. அப்படிங்கும்போது நம்ம எதன் அடிப்படையில் நம்ம வந்து சொல்கிறது? நம்ம சும்மா சொல்லக்கூடாது, பேருக்கு ஒன்று அள்ளி விடக்கூடாது. நாளைக்கு வரும் தகவல் வந்துச்சுன்னு சொல்லக்கூடாதுன்னா நம்ம வெயிட் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ இந்த 1230 போஸ்ட்டுகளுக்கு உண்டான 1:2 ஃபிசிக்கல் சர்டிஃபிகேஷனுக்கு முன்னால்
திரும்ப சர்டிஃபிகேட்டை ரீ அப்லோட் பண்ணிட்டு ஒரு வாய்ப்பை கொடுப்பாங்க. அதுக்குண்டான ஏன் தாமதமாக காரணங்கள் சொல்லியிருக்கேன். இதில் உங்களுக்கு ஏதாவது நான் சொன்னதில் வந்து விடுபட்டு இருந்தாலோ இல்லை புரியாமல் இருந்தாலோ நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.